அந்த வெரிகள் மீடியா இந்த யூடியூப் சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து புதன்கிழமை அதே போல் வந்து வெள்ளி அதே போல் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து இரவு இது சரியாக வந்து 7:05 வந்து இலங்கை டைம் ஸ்ரீலங்கா டைம் வந்து 7:05 நம்மளோட வீடியோவெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். பாருங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்து இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் சீனன்பொழி கடலுக்கிட்ட நிற்கும் பாருங்கள், இப்படி அழகாக அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து என்னென்னு சொன்னால் வாடி உண்டு, வாடிக்கிட்ட ஒரு பைவர் மேன் நடக்குது, ஒரு பைவர் நடக்குது. இங்கே பாருங்கள், நாங்கள் ஏற்கனவே இந்த வீடியோவில் நான் காட்டிக்கேன், இந்த இடம் நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன். அப்படி இங்கே வந்தேனா அப்படி ஒரு கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அப்போ அதில் வந்து அப்படி இதை கொஞ்சம் அப்படியோ வீடியோ எடுப்ப மாட்டேன். பாருங்கள் அப்படி கடலில் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பாருங்கள். நான் ஏற்கனவே காட்டும்போது வந்து கடலில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கூட இருந்தது, இப்போ கொஞ்சம் கடல் கொஞ்சம் அமைதியாயிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ அமைதியாக இருக்குன்னு. அந்த இருக்கிற மலைகள் வந்து அந்த புறா மலைகள் கண்டிப்பாக வந்து என்னால் முடியுமோன்னு சொன்னால் நான் வந்து அந்த மலைகளில் வந்து எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ஒரு அதில் அதுக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு அந்த புறா இருக்கிறது அதே போல் வந்து எப்படி அந்த புறாவெல்லாம் இருக்குதுன்றதை உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து வீடியோவில் காட்டுறேன். இங்கேயில் வந்து பார்த்து என்னென்னு சொன்னால் ஒரு நேவிக்கம் ஒன்றது அதெல்லாம் பார்க்கல அனுப்புகிறாங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கணும், இவ்வளோ அமைதியாகவும் அதே போல் வந்து இதில் பாருங்க முடியும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதான் உடனே வந்து இதை வீடியோ எடுத்து கட்டாயம் எடுக்கணும்ன்றது தான் இப்போ நான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன். கண்டிப்பாக நண்பர்களே கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோக்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து பாருங்கள், பார்த்து ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படியான வீடியோக்களை வந்து போடணுமன்றதையும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள், அப்போ நான் வந்து பதிவேற்ற முடியும். என்னால் முடிந்த வரைக்கும் நான் வந்து பதிவேற்றுவேன். அப்போ கொஞ்சம் ஷூ பண்ணி காட்ட மாதிரி நம்மளே பார்க்குறதுக்கே சும்மா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்க முடியும். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து சீனன்பள்ளி கடற்கரை கட்டி நிற்கிறேன் பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ டைம் வந்து செட்டி டைம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் 6:35 மாலை 6:35 மணிக்கு வந்து கிளைமேட்டை பாருங்க. இலங்கைத்துறை முகத்துவார் ரங்காப்பட்டினத்துக்கு பக்கத்தில் சல்லிமுனைக்கு இஞ்சால வந்து அங்கே அப்படி பார்த்துருந்து சொன்னால் ஒரு நேவிகம் இருக்குது. இந்தியாவில் வந்து வெள்ளமும் நடக்குது, அதான் பார்த்தீங்கன்னா நண்டெல்லாம் ஓடுது, நண்டெல்லாம் ஓடி கொண்டிருக்கு, அதை நான் கொஞ்சம் காட்டுறது பார்க்க சும்மா அழகாக இருக்குது. பார்க்க இதுக்கிட்ட பாருங்கள் இந்த நண்டெல்லாம் ஓடுது பாருங்க, இந்த ஓடு பாருங்க, நண்டெல்லாம் ஓடுது, இந்த ஓடுது நிற்கு, இந்த நிற்குது பாருங்க. அலைக்கு இங்கே வருது பாருங்க, இந்த ஓடுது பாருங்க, நண்டெல்லாம் சின்ன சின்ன நண்டெல்லாம் ஓடுது. இந்த பாருங்க இந்தியாவில் நிறைய இருக்குது, இந்த அணிக்கு பாருங்க, அந்த அணிக்கிற எல்லாமே நண்டு தான் பாருங்க, இவ்வளோ நண்டு இருக்கு பாருங்க, அவ்வளோ நண்டு தான். இதில் வந்து சாப்பிடலாம், சாப்பிடக்கூடிய நண்டுகள் தான், சிலர் வந்து சாப்பிடுவாங்க சிலர் வந்து சாப்பிட மாட்டாங்க, ஆனால் சாப்பிடலாம், நானும் சாப்பிட்ருக்கேன். நாங்களும் பொடியனோட வந்து நான் இதண்டி பிடிச்சி நைட்டில் வரணும், நைட்டில் வந்து லைட் போடணும், லைட் போட்டு டோர்ச்சு தான் டோர்ச், அந்த டோர்ச்சை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து ஏதோ பாலை நினைக்கிறேன், பாலையை வச்சு கொண்டு இதெல்லாம் பிடிக்கிறது நைட்டில் ஓடும், அதெல்லாம் பார்த்து வழியாக பிடிக்கிறது சும்மா
நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு செம ஒரு ஜொலியாக இருக்கும். பார்த்து நிறைய பார்க்க நிறைய நண்டுகள் இருக்குது. இப்போ வந்து நான் பார்த்துக்கலன்னு சொன்னால் அந்த சூரியன் மரம் மட்டும் கொஞ்சம் பார்த்து குந்திருக்கேன் பார்ப்போம். சூரியன் அநேகமாக இந்த ஒரு 5-6 நிமிஷத்தில் சூரியன் உதிக்கும் நினைக்கிறோம். பாருங்கள் அதை எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நானும் இப்போ தான் புதுசாக பார்க்க போகிறேன், ஃபஸ்ட் டைம். நான் பிறந்து வளர்ந்த காலத்துலேருந்து இது ஒரு ஃபஸ்ட் டைம் எனக்கு சூரியனை வந்து அந்த உதிக்கும்போது கடல், அதே போல் வந்து கடலோட சேர்த்து சூரியனை பார்க்குறன்றது ஒரு என்ன சொல்கிறது ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். இப்போ அநேகமாக நிறைய பேர் பார்த்துருப்பியல், பட் இருந்தாலும் நான் புதுசாக பார்க்குறது இப்படி. இப்போ நீங்கள் புதுசாக வந்து பார்க்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதே போல் பார்த்தாக்கள் வந்து உங்களோட அனுபவத்தை வந்து எங்களோட வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ நான் வந்து சூரியனுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பார்த்துலன்னா தெரியும், பாருங்கள் பாருங்கள் மேலே வந்து வெளிச்சமாக இருக்கு பாருங்கள். அந்த முகில கொஞ்சம் அந்த முகில் தான் கொஞ்சம் அப்படி மறைஞ்சிருக்குது சூரியன். அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சூரியன் வந்து உதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். வந்து நல்லா இருக்கு பாருங்கள், இந்த முகில்லாம் பாருங்கள், இந்த இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு, மேகங்கள்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கு பார்க்குறது. பார்த்துக்கலாம் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் வார பாருங்கள், அப்படி கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் அப்படியே அந்த அந்த இடத்துல மட்டும் பாருங்கள் இந்த ஒளி அவ்வளோங்குது பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே மேலே வருது பாப் வெயிட் பண்ணி பாப். இப்போ வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னால் சூரியனை வந்து அந்த மேகங்கள்லாம் வந்து மறைச்சிருக்குது பாப், வெயிட் பண்ணி பாப். நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், 6 நிமிஷம் சொன்னால் ஆயிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுது பாப், வெயிட் பண்ணிட்டு பாப்போம். காலையில் கடலும் அதே போல் அந்த சூரியனையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாப் பாப், வெயிட் பண்ணுவோம். சூரியன் மேலே வர மட்டும் நான் உடத்துலேருந்து நகர மாட்டேன் பாப். அந்த அந்த வருது பாருங்க, அந்த வருதுங்க. இப்போ என் கண் வந்து கூசுது எனக்கு, அந்த ஒளி வந்து வந்து கண்ணில் வந்து படுறதால வந்து கண் வந்து கூசுது. சூரியன் வந்து மேகங்களுக்குள்ளால் அந்த பாருங்க இந்த இடையால வந்து அப்படியோ என்ன சொல்கிறது மேகங்களை கிழிச்சு கொண்டு சூரியன் வந்து வருது, பார்க்குறது மிக அழகாக இருக்குது. கண் வந்து எனக்கு வந்து கூசுது, அப்படியே பார்த்துருங்க, அப்படியோ வீடியோ பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வந்து வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் வந்து காத்திருந்ததுக்கு வந்து சூரியனை வந்து பார்த்தோம், காலையிலேயே வந்து சூரியனை வந்து பார்த்தோம், கடலும் அதே போல் மேகங்களுக்குள்ள இந்த வார எப்படி வருதுன்றதையும் பார்த்தோம். பாருங்கள் அப்படியே அந்த ஒளி வந்து அப்படியே வருது, காத்திரன்னு தெரியும். சூரியன்லேருந்து அந்த ஒளி வந்து கடலில் வந்து படக்குள்ளே பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சரி நண்பர்களே, இதோட நாங்கள் வந்து வீடியோ முடிச்சுக்கொள்வோம், ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து எப்படி இருக்குன்றது பதிவு எப்படி இருக்குன்றதை வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், அதே போல் ஷேர் பண்ணிவிடுங்க. அதே போல் நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ. கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே கரையிறானா, அது சரி எல்லாருமே நம்மளை மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான்.